ஓம் நமச்சிவாய். அன்பார்ந்த சினி அஸ்டோனிகளே, நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கலாம் தலைப்பில் இப்போ இன்றைக்கி வந்து கேள்வி எண் 15 பார்க்க போகிறோம். அதாவது பாடத்தில் பார்த்திங்கன்னா 99வது பாடம் நம்ம வந்துட்டோம், சரிங்களா? இதில் என்ன நபர் கேள்வி நபருக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, வெளிநாடு செல்ல எந்த பாவம் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்ட கேள்வி அருமையான கேள்வி, பாவம் அப்படின்ட்டார். எந்த கட்டம் பார்க்கணும் இல்லை எந்த ராசி கட்டம் பார்க்கணும் கேட்காம வெறும் பாவம் கேட்டார். அப்போ அந்த பாவத்து ரீதியாக தான் நம்ம வந்து இப்போ ஜோதிடம் சொல்லணும், இல்லைங்களா? இப்போ அந்த ஜாதக கட்டத்தை நம்ம பார்க்குறோம். அதாவது பார்த்திங்கன்னா அவருக்கு என்ன லக்கணம் அப்படின்னு பார்த்தோம். வந்தவருக்கு லக்கணம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம், சரிங்களா? இன்றைக்கி நம்ம கோச்சாரம் பார்க்கணும்னு சொல்லிக்கோமா இல்லையா? அந்த கோச்சாரத்தில் வந்து இப்போ பார்க்கும்போது என்ன லக்கணம் வந்துச்சுன்னா கன்னியா லக்கணம் வந்துச்சு. கன்னியா லக்னத்தின் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன். அவன் யாரோட சேர்ந்து இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா சூரியனோட சேர்ந்து எங்கே இருக்கார், கும்பத்தில் இருக்கார். ஸோ அப்போ நார்மலாக வந்து 6 வீட்டில் இருக்கார். அவர் கேட்ட கேள்வி என்ன, வெளிநாடு செல்ல எந்த பாவம் பார்க்க வேண்டும். வெளிநாட்டுக்கு நார்மலாக வந்து 9 பாவம் பார்க்கணும். ஏன்னா வந்து தொலைதூர பயணம் இல்லையா, 9 பாவம் பார்க்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டாவே 9 பாவம் பார்க்கணும். அதை விட வந்து ரொம்ப கடல் கடந்து போனோம்னா 12 பாவம் பார்க்கணும். குறுகிய தூரம் அப்படின்னு பார்க்கும்போது 3 பாவம் பார்க்கணும். இப்போ 3 பாவம் அதாவது 3, 9, 12 இந்த பாவங்களை பார்த்தா அவர் வெளிநாட்டுக்கு போவாரா? அந்த வெளிநாட்டுக்கு போய் என்ன விதமாக, அதாவது ஒரு சிலர் வந்து படிக்க போகலாம், ஒரு சிலர் சுற்றுலாவுக்கு போகலாம், ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கலுக்காக போவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. சிலர் வந்து கல்யாணம் பண்ணி கணவனோட அங்கே செல்லுவாங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம இந்த கட்டத்தில் பார்க்கும்போது, நம்ம அந்த கட்டத்தை ஏற்கனவே பார்ப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்வி வெளிநாடு செல்லவாரா அப்படின்னு கேட்டார். வெளிநாடு செல்கிறதுக்கு எந்த பாவம் பார்க்கணும்னு கேட்டார், சரிங்களா? இப்போ வெளிநாட்டு செல்கிறதுக்கு எந்த பாவம் பார்க்கணும்னு நம்ம உடனே வந்து பிரசன்ன ஜாதகம் போட்டு பார்த்தோம். அது லக்னத்துக்கு 12 வீட்டில் சந்திரன் இருந்தார். அப்போ என்னாச்சு, ஆக மொத்தம் இவர் வந்து 12 பாவத்தினுடைய விஷயத்தை கேட்க வந்திருக்கிறார். 12வது வெளிநாட்டு போகிற ஒரு பாவம் தானே என்ன, இப்போ 12 பாவத்தை பற்றி கேட்க வந்துட்டார். சரி, இப்போ ஒரு நபர் வந்து வெளிநாடு எதற்கு செல்கிறாங்க? நம்ம அந்த காலத்துலேருந்தே நம்ம மக்கள் வந்து, அதுவும் தமிழர்கள் வந்து திரைகளில் ஓடி திரவியம் சேரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ திரைகடல் ஓடி திரவியம் செய்கிறேன்னா என்ன, கடல் கடந்து போய் திரவியம் சேர்க்கணும். நார்மலாக வருமானத்திற்காக தான் போயிருக்கிறாங்க அனைத்து பேருமே. என்ன சில அரசர்கள் வந்து நாடு பிடிக்கிறதுக்கு போனாங்க, அது ரெண்டாவது விஷயம். என்ன இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பார்க்கும்போது வந்து, அதாவது வருமான ஈட்டத்துக்கு அங்கே போகிறாங்க. அதாவது இங்கே வருமானம் சரியாக பத்தாது, அதிகமான வருமானம் வேணும் அப்படிங்கிற ஒரு நோக்கோடு தான் வந்து வெளிநாடு செல்கிறாங்க. அப்போ என்ன பாவம் முக்கியம் பார்க்கணும், வருமானத்துக்கு முக்கியமான பாவம் 2 பாவம், சரிங்களா? சரி, வருமானம் ஈட்டுறதுக்கு போகிறோம்னா முக்கியமாக அங்கே வேலை பார்த்தா தான் வருமானம் ஈட்ட முடியும். என்ன, அடிமை தொழிலுக்கு போனால் ஈட்டலாம், இல்லை அதே நேரத்தில் அங்கே போய் ஒரு பிஸ்னஸ் பண்ணால் ஈட்டலாம், இல்லைங்களா? அடிமை தொழிலுக்கு வந்து 6 பாவம், பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 7 பாவம். இந்த பிஸ்னஸ் 7 பாவங்கிறது வந்து வெளிநாட்டு பணத்தையும் குடிக்கும், சரிங்களா? இப்போ இந்த பாவமெல்லாம் காமிச்சிச்சின்னா அவர் வந்து வெளிநாட்டுக்கு போய் வருமானம் ஈட்டுவார், ஓகேங்களா? இப்போ 2 பாவம், இப்போ இந்த கட்டத்தில் அதாவது இந்த ஜாதகருக்கு 2 பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுனா புதன். ஸோ அப்புறம் வந்து நம்ம வந்து டிகிரி வைஸ் போட்டோம். நீங்கள் இந்த கம்ப்யூட்டரில் தட்டி பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து டிகிரி வைஸே வந்துடும். இந்த மாதிரி போட்டு வச்சுங்க, அப்போ தான் பாவம் பார்க்குறது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா எந்த பாவத்தில் அந்த கிரகம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணும். இப்போ பாருங்கள், 6 பாவத்தில் வந்து, அதாவது 7 பாவத்தில் புதன் சூரியன் குரு இருக்கிறதா நம்ம, அதாவது இந்த கிரகம் படி பாவம் படி போடலைன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லணும்னா 7 பாவத்தில் புதன் சூரியன் குரு இருக்கிறதா சொல்லும், சரிங்களா? ஆனால் பாவ ரீதியாக அதாவது டிகிரி வைஸ் நம்ம போடும்போது அப்போ என்ன ஆகுதுன்னா புதன் சூரியன் குரு பார்த்திங்கன்னா 7 பாவத்தில் இல்லை, 6 பாவத்தில் இருக்குது, சரிங்களா? அதாவது சூரியன் 6 பாவத்தில் இருக்கார். இந்த லக்னாதிபதி யார், சூரியன். அவர் எங்கே இருக்கிறாரு, 6 பாவத்தில் இருக்கார், சரிங்களா? அப்புறம் அவருடைய கூட இருக்கிறது யார், புதன். அவர் எத்தனாம் வீட்டுக்குரியவர், 2 பாவத்துக்குரியவர், 11 பாவத்துக்கும் உரியவர். சிம்ம லக்னத்துக்கு 2 பாவத்துக்குரியவர், 11 பாவத்துக்கு உரியவர். அப்போ என்னாச்சு, இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்ன,
உழைப்பால் என அவர் நினைத்தபடி வாழ்க்கையை வாழ்வார். ரைட். இப்போ வந்து வருமானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு 6 இருக்குது. அப்போ உழைப்பால் வருமானம் உண்டுங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சரி, இப்போ புதன்கிறது எத்தனாம் பாவமாக வருது? 11 பாவமாக வருது. சரி, அப்போ புதன் என்ற நட்சத்திரம் யாருன்னு பாருங்கள். அது யார் நட்சத்திரம் கிடையாது? ராகு உடைய நட்சத்திரத்தில். ராகு எங்கே இருக்கிறாரு? இன்றைக்கி அவர் கேட்க கேள்வி கேட்கும்போது 11 இருந்தார். அதே நேரத்தில் இந்த லக்னத்துக்கு என்ன இருந்தார்? 5 காமிக்குது. ஆனால் 5 இல்லை, அது 4 இருக்கிறாப்ப. அதாவது கேது நட்சத்திரத்தில் முதல் பாதத்தில் இருக்கிறார். இந்த கேது பகவான் எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள். இந்த லக்னத்துக்கு 11 இருக்கார். அப்போ அவர் வெளிநாடு போகணும்னு நினச்சாருன்னா போவார். சரி, கேது சனி நார்மலாக வந்து ஒரு தொழில்காரத்தானே பார்க்கணும் நம்ம. சனி வந்து யார் நட்சத்திரம் இருக்காருன்னு பாருங்கள். இதில் வந்து செவ்வாயோட நட்சத்திரம் இருக்கிறார். மிருகாசிரிச்ச நட்சத்திரத்தில் 11 பாவத்தில் இருக்கிறார். மிருகாசிரிச்ச நட்சத்திரத்தின் அதிபதி யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்கிறாரு பாருங்கள், 9 இருக்கார். ஆனால் அதில் வந்து கட்டத்தில் பார்க்கும்போது நார்மலாக வந்து ராசி கட்டம் போட்டு பார்த்தீங்கன்னா 10 பாவத்தில் இருக்கிற மாதிரி காமிக்கும். நம்ம டிகிரி வைஸ் போடும்போது 9 பாவத்தில் இருக்கார். 9 பாவத்தில் யார் காலில் இருக்கார்? சூரியன் காலில் இருக்கார். அதாவது அந்த சாரை யார்? சூரிய சாரை வாங்கியிருக்கார். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? 9 வீட்டில் இந்த சனியுடைய, அதாவது சனி நட்சத்திரம் சனியுடைய சாரம் பார்த்தீங்கன்னா 9 பாவத்தில் போய் உட்காந்துருக்காரு. அதாவது செவ்வாய் பகவான் 9 பாவத்தில் சூரிய நட்சத்திரம் வாங்கி உட்காந்துருக்காரு. சரிங்களா. அப்போ இந்த லக்னாதி இந்த லக்னக்காரர், அதாவது சிம்ம லக்னக்காரர், என்ன சனி யார்? தொழில்காரகன். தொழில்காரகன் யார் நட்சத்திரம்? என்ன சாரம் வாங்கினுச்சு? செவ்வாய் சாரம் வாங்கிச்சு. அந்த செவ்வாய் வந்து எங்கே போய் உட்காந்து? 9 பாவத்தில் இருக்கார். அப்போ இவர் வெளிநாட்டுக்கு போய் பணம் ஈட்டுவார் அப்படின்னு தெளிவாக தெரிஞ்சு போச்சு. சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? புதன் 6 வீட்டிற்கு உழைப்பால் வருமானம் வரும்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா. புதன் 11 வீட்டுக்கு அதிபதி ஆகிட்டார். அதனால் கட்டாயம் வந்து அவர் விருப்பப்படி அவர் வேலை செய்வார். ரைட்டு. சரி, இப்போ தொழில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்க்கணுமா இல்லையா? இப்போ தொழில் என்ன? சனி. சனி தான் வந்து தொழில்காரகன். அதாவது அந்த தொழில்காரகன் யார் சாரம் வாங்கியிருக்கான்னு பார்க்கணும். அந்த சாரநாதன் எங்கே இருக்கிறான்னு பார்க்கணும். சாரநாதன் யார்? செவ்வாய். அதாவது சனி நின்ற நட்சத்திரம், மிருகாசிரிச்ச நட்சத்திரம், சாரநாதன் செவ்வாய். செவ்வாய் எங்கே உட்காந்துருக்குது? 9 வீட்டில் உட்காந்துருக்கு. அப்போ என்னாச்சு? 9 இருக்கிறது ஃபாரினை பற்றி காமிக்குது. அப்போ அவர் ஃபாரின் போய் சம்பாதிப்பார் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. 2 வீட்டுக்குரியன் புதன், அவன் வந்து 6 வீட்டில் இருந்தான். அதனால் உழைப்பால் வருமானம், அதாவது பிஸ்னஸ்லேருந்து தெரிஞ்சு போச்சு. என்ன உழைப்பால் வருமானம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்டு. தொழில்காரங்க என்ன பண்ணுறான்? செவ்வாயுடைய காலில் இருக்கிறான். செவ்வாய் எந்த வீட்டில் இருக்குது? 9 வீட்டில் இருக்குது. அப்போ வெளிநாட்டில் இவருக்கு வருமானம் உண்டு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து கோச்சாரப்படி என்ன கேட்டிருந்துச்சு? அதாவது இவர் வெளிநாட்டுக்கு செல்லுவாரா இல்லை வெளிநாட்டுக்கு செல்வதுக்கு எந்த பாவம் பார்க்கணும்னு கேட்டிருந்தார். அப்போ இன்றைக்கி கன்னியா லக்னத்துக்கு 12 வீட்டில் சந்திரன் இருந்தார். அப்போ வெளிநாடு சம்மந்தமாக கேள்வி அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா. இப்போ இன்றைக்கி என்ன நட்சத்திரம்? பூர நட்சத்திரம். பூர என்ன, யார் வீட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 வீட்டில் இருக்குது. அது என்னாச்சு? அதாவது 7 பாவத்தில் இருக்குது. அது இன்றைய காலகட்டத்தில் 7 பாவத்தில் இருக்குது. அப்போ என்ன அதிலே என்ன தெரிஞ்சு போச்சு? 7 பாவம்னா வெளிநாடு, வெளிநாட்டு பணம் அப்படிங்கிற கேள்விக்கு கரெக்டான பிரசன்னம் வந்துருச்சு. சரி, இப்போ இவர் வெளிநாட்டில் சம்பந்தம் எப்போ போயிருப்பார்னு பார்க்கணுமா இல்லையா? ஓகேங்களா. இப்போ இந்த கிரகங்களில் நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கிறோம்? பலமாக இருக்கா இல்லையான்னு பார்க்க சொல்லியிருக்கோம். சரிங்களா. செவ்வாய் சமம், அதாவது ரிஷபத்தில் இருக்கார். 9 பாவத்தில் இருக்கார். என்ன கேது நட்பு. சரிங்களா. அதாவது 10 பாவத்தில் இருக்கிறார். அதாவது சனி வந்து 11 வீட்டில் இருக்கிறாரு, 10 பாவத்தில் இருக்கார். அப்போ என்னது? சனி 10 பாவத்தில் இருந்தால் நல்ல வேலை செய்வாங்க. 10 ஓர் பாவி அமைந்தால் பார்வைகளும் பதவி வைப்பான் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 10 2 பாவி இருக்கிறாங்க, கேது இருக்குது சனி இருக்குது. ஓகேங்களா. கேது இருந்தால் அது ஜாப்பில் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அப்பப்போ வந்து மாறிக்கிட்டு இருப்பாங்க. கேது சனி சேர்ந்தால் ஜாப் அப்பப்போ ஜம்ப் ஆகிக்கிட்டு இருக்கும்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் குரு அங்கே பார்க்குறதுனால ஜாப் வந்து எந்த இடத்துல போனாலும் காங்கிரீட்டாக அவருக்கு ஜாப் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு. இது வந்து ஜாப்பை பற்றி பேசும்போது. ஆனால் நம்ம பாவத்தை பற்றி பேசுகிறோம், அதாவது வெளிநாட்டுக்கு செல்வதற்குள்ள பாவத்தை பற்றி பேசுகிறோம். சரிங்களா. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? எந்த காலகட்டத்தில் இவர் வெளிநாடு போவார் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ராகு யார் காலில் இருந்தா? ஏற்கனவே கேதுடைய காலில் இருந்தார். அது 11 விட்டார். அவர் விருப்பப்படி வந்து செல்லலாம்.
கேது யார் காலில் இருந்தால் செவ்வாயோட காலில் அவர் ஒன்பதாம் வீட்டில் இருந்தார். அப்போ ராகு திசையில் இவர் வெளிநாடு செல்வார். இப்போ ராகு வந்து யார் காலில் இருக்கா, ராகு பார்த்திங்கன்னா கேதுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சரிங்களா. அவர் பதினொன்றாம் வீட்டில் இருக்கார். அப்போ விரும்பியபடி நடக்கும். கேது நட்சத்திரமான சாரம் என்ன, செவ்வாயோட சாரம், செவ்வாய் வந்து ஒன்பதாம் வீட்டில். அப்போ ஃபாரின் போய் இவர் வந்து வருமானம் ஈட்டுவார். அப்போ ராகு திசை இல்லை பார்த்தீங்கன்னா, ராகு திசை பார்த்திங்கன்னா கேதுவுடைய ராகுவுடைய சாரம் வந்து கேது சாரம், கேது வாங்கின சாரம் செவ்வாய் சாரம். அப்போ என்னாச்சு, ஆட்டோமேட்டிக்காக 9-11 குறிக்காட்டிச்சு. அப்போ இவருக்கு வந்து நாலாம் வீட்டில் இவர் ராகு இருக்கிறாரு. அப்போ படிப்பு சம்மந்தமான வேலைக்கு ராகுங்கிறது கம்ப்யூட்டர் அந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தமான வேலைக்கு ஃபாரின் செல்லுவார் அப்படின்னு தெளிவாக சொல்லிடுறார் ராகு திசையில். சரி, இப்போ ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து 2018 வரைக்கும் நடந்துச்சு. அப்போ 2018 வரைக்கும் அங்கே இருப்பார். அடுத்து குரு தசை வந்துச்சு. குரு தசை என்ன பண்ணுச்சு, குரு ஏற்கனவே ஆறாம் வீட்டில் இருக்காரு, அவர் செவ்வாய் நட்சத்திரம் இருக்காரு. அவர் ஏற்கனவே செவ்வாய் நட்சத்திரம் எங்கே இருக்குது, ஒன்பதாம் வீட்டில் இருக்குது. அப்போ என்ன, வெளிநாட்டு மூலமாக அவருக்கு வெளிநாட்டிலிருந்து அவர் உழைத்து பணத்தை சம்பாதிப்பார். அப்போ குரு தசை எவ்வளோ காலத்திற்கு இருக்குது, 2026 வரைக்கும் இருக்குது. அப்போ குரு தசை இருக்க வரைக்கும் அங்கே தான் இருப்பார் சரிங்களா. இப்போ அதுக்கு அடுத்து என்ன தசை வரும், குருக்கு அப்புறம் சனி தசை வரும். சனி என்ன பண்ணுவார்னு பார்க்கணும். சனி எங்கே இருக்கிறாருன்னு பாருங்கள், அவர் பத்தாம் வீட்டில் இருக்கார், பதவி உண்டு. அவர் வான நட்சத்திரம் எங்கே, ஒன்பதாம் வீட்டுக்குரிய நட்சத்திரம் இருக்கார், அவரும் ஒன்பதாம் வீட்டில் இருக்கார். அப்போ ஃபாரின்லேயே மேக்சிமம் இவர் என்ன தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிற மாதிரியே தான் இருக்கும் என்ன. அதே நேரத்தில் வந்து இந்த அதாவது சனி தசையில் தான் அவர் வந்து ஐந்தாம் வீட்டுக்குள்ளா, ஸோ நிறைய ஃப்ளஷராக வந்து ஊர் சுற்றுற மாதிரியும் என்ன அது மாதிரிலாம் இருக்க ஆரம்பிக்கும். அப்போ இவர் வந்து ஃபாரினுக்கு போவார் அப்படிங்கிறதுக்கு என்னென்ன பாவம் பார்க்கணும் பார்த்துட்டோமா இல்லையா. என்ன பாவம் பார்த்தோம், ஒருவர் வந்து வெளிநாடு செல்லன்னு கேட்டிங்கன்னா 3-12 குறிகாட்டணும். 6 சேர்த்து குறிகாட்டினா வேலைக்காக போவார். 4 சேர்த்து குறிகாட்டினா படிக்க போவார். 12 சேர்த்து குறிகாட்டிச்சுன்னா மெடிக்கல் சம்மந்தமாக அல்லது ட்ரீட்மெண்ட் சம்மந்தமாக வெளிநாட்டுக்கு போவார். 10 மட்டும் சம்மந்தமாக இப்போ குறிகாட்டினா, அதாவது 10-7 சேர்த்து குறிகாட்டினா அதாவது அங்கே பிஸ்னஸில் பெரிய பதவியில் இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். 10 குறிகாட்டினா பதவியும் காக்கும். சிலர் அரசியல்வாதியாக கூட போகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஸோ அப்போ முக்கியமாக வெளிநாடு செல்வதற்கு முக்கியமான பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-9, அதாவது குறுகிய தூரம் பயணம் பண்ணுறது 3, அதிகமான தூரம் பயணம் பண்ணுறது 9, நீண்ட தூரம் பயணம் பண்ணுறது 12. ஸோ இந்த 3 பாவங்களை குறிகாட்டிகள் வந்து இப்படி அதாவது லக்னாதிபதியோட தொடர்பு கொண்டிருந்தால் அவர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான வாய்ப்பு உண்டு. வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகாதா இல்லையான்னு பார்க்கணும். வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டிலே இருந்துச்சுன்னா உள்நாட்டிலாம் இருப்பார். ஏன், மேக்சிமம் வருமானத்தை நோக்கி தான் வந்து எல்லோரும் வந்து அதாவது மூவ் ஆகிறது வந்து வெளிநாட்டுக்கு. அப்போ வருமானத்தை அதனால் 2 பாவாதிபதி 9 பாவாதியோட 10 பாவாதியோட 6 பாவாதியோட தொடர்பு கொண்டு 11 பாவியோட தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயம் வந்து அவர் வெளிநாட்டுக்கு சென்று பணம் ஈட்டுவார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக என்ன தெரிஞ்சிட்டீங்க, நீங்கள் கேட்ட கேள்வி வெளிநாடு செல்ல எந்த பாவம் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டீங்க. வெளிநாடு செல்வதற்கு முக்கியமாக நம்ம எதுக்கு செல்கிறோங்கிறத முக்கியமாக பார்க்கணும் சரிங்களா. இப்போ வெளிநாடு செல்வதற்கு சிலருக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் இருக்குது, ஒன்று வருமானம் கிட்ட, ஒன்று அதாவது சுற்றுலா செல்ல, இன்னொன்று வந்து படிக்க, இன்னொன்று வந்து ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறதுக்கு, இதுக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போகலாம். நம்மளுக்கு வந்து மேக்சிமம் பார்த்திங்கன்னா 80% வந்து வருமானம் கிட்டுறது தான் நம்ம மக்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இந்த 3-9-12 6 பாவம் தொடர்பு கொண்டிருக்கணும், 10 பாவம் தொடர்பு கொண்டிருக்கணும், 7 பாவம் தொடர்பு கொண்டிருந்தால் நிச்சயம் வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பாங்க அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். வந்தவங்க கேள்வி கேட்கும்போது அவங்க கேட்கப்பட்ட கேள்வி சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணிக்கணும். அதுக்கு இன்றைக்கி என்ன லக்னம் பார்த்தோம், இல்லை கன்னியா லக்னம் பார்த்தோம், அந்த லக்னத்துக்கு 12 வீட்டில் சந்திரன் இருந்தால் அப்போ வெளிநாட்டு சம்மந்தமான கேள்வியை தான் கேட்டிருக்கிறாரு அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். வெறும் 12 கேமிக்கா 9 மட்டும் இருந்தார்னா இப்போ இங்கேருந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போயிருக்காங்க, டெல்லி போயிருக்காங்க, அந்த மாதிரி சம்மந்தமான கேள்வி கேட்பாங்க. நான் வெறும் 3 மட்டும் குறிக்காட்டுச்சுன்னா பக்கத்துலேயே லோக்கல்லே விழுப்புரம் போயிருக்கிறாங்க, செங்கல்பட்டு போயிருக்கிறாங்க, அந்த மாதிரியே தான் காமிக்குமே உள்ளே ரொம்ப லாங்காக காமிக்காது, 300 கிலோமீட்டருக்கு உள்ளே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கேட்கப்பாங்க. இது மாதிரி வந்து நீங்கள் வந்து முக்கியமாக 2 பாவாதி அதை வர்றவங்க அனைத்துமே
வருமானத்தை ஈட்டுறதுக்காக தான் வெளிநாடு போவாங்க. ரெண்டாம் போகாதோடு தொடர்புபடுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பலன் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம அதே போல் வந்து இந்த கிரக நிலைகள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்லிட்டு பலன் சொன்னீங்கன்னா இந்த தெளிவான பலனை நீங்கள் சொல்லலாம். அப்போ இந்த கேட்ட கேள்விக்கு நான் பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நண்பரே. நம்ம அடுத்த 16வது கேள்வியில் சந்திப்போம், 100வது கிளாஸில். நன்றி, வணக்கம்.